இங்கிருந்து என்னாலே போடுறோம். இதுக்கு வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக அடுத்து நீங்க இங்க வர்றவங்க எல்லாம் சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க அந்த கலசம் வச்சிருக்க. இங்க வந்து நீங்க என்ன எண்ணணும், ஈஸ்வரான உங்க உயிரை எண்ணணும். அம்மா அப்பானால நீங்க மனிதனான, அம்மா அப்பானால இது எல்லாம் எனக்கு உணர்த்தியது என் குருநாத மா மகிழ்ச்சி. அந்த மா மகிழ்ச்சியும் அந்த அருள் சக்தி பெறணும், மா மகிழ்ச்சியின் அருளான அந்த துரு நட்சத்திரத்தில் பேரவளை பெறணும் அப்படின்னு எண்ணணும். அப்படி எண்ணும் போது அனுச்சி கண்ணில் நேராக எண்றீங்க, இது இருக்கிறீங்க. அடுத்து கண்ணை என்ன செய்றீங்க, பூர்வ மத்திய குழந்தை. இந்த பூர்வ மத்தியில் குழந்தை எண்ணி இங்க இழக்கும் போது இது காரணம். இதுல கேட்டு சேர்க்கறீங்க, மூக்கு வழி போகுது நுகர்ந்தது உயிரும் போது இந்த உணர்ச்சிகள் தெரியுது. அது அனுச்சி டிவியில் போகாம தடுத்து அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு இங்க போட்டோம்னா அடப்படும், உள்ளுக்கு போகாம தருது. உள்ளுக்கு போனா இறங்க நல்லதை கொண்டு போடுது வேதனை என்றது. அப்ப நாம் நினைச்சிடும், இதை தடைப்படுத்தி இதே உணர்வை கண்ணில் நினைச்சு இங்க கொண்டாடணும். இதை கொண்டு வந்து துருவ நட்சத்திரத்தின் பேரவளை பெற வேண்டிய சொன்னா கண்ணை தண்ணி கேட்டு கண்ணை மூடிங்க நினைவு கொண்டு அப்படியே எங்கி துருவ நட்சத்திரத்தின் பேரவளை நான் பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரவளை பெற வேண்டும் என்று எண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் பண்ணோடனே கண்ணை நினைச்சு உள்ளுக்கு செலுத்தணும். அந்த உள்ளுக்கு செலுத்தின உடனே உங்க ரத்தங்கள் இருக்கின்றன, அதுல கலக்கணும் எண்ணணும். அதுல கலக்கணும் எண்ணி அதே உணர்வை கொஞ்ச நேரம் ரத்தத்துல கலக்கணும், ரத்த நாணங்கள்ல கலக்கணும். அப்புறம் இந்த ரத்தங்கள் என் உடல் முழுதும் படணும். என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள உறுப்புகள் உள்ள எல்லா ஜீவ அணுக்களுக்கும், ஜீவ அணுக்களுக்கும் ஜீவ ஆன்மாக்களுக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தில் பேரணும். ஏன்னா ஜீவ ஆன்மான்னா நம்ம ரத்தத்திலேயே. ஒருத்தருடைய நம்ம பிரியமா பேசுறோம், மனிதனை திடீர்னு இறந்துட்டாங்கன்னா நம்ம மேல பாசமா இருந்த ஆன்மா நமக்கு தோணும். அதனால அவங்ககிட்ட கெட்டதெல்லாம் நமக்குள்ள அந்த ரத்தத்துல இருந்தே கெட்டது செய்யும். அதனால நான் சிந்தனை அடிச்சேன். அதனால அந்த ஜீவான்மாவுக்கு அது உடல வந்துச்சுன்னா அது ஒண்ணும் செய்ய முடியும். அந்த ஜீவ ஆன்மாக்களும் ஜீவ அணுக்களும் பெற வேணும், உள்ளே செலுத்தணும். செலுத்தி இந்த உடலை எல்லா இடங்களையும் பெற வேணும். கொஞ்ச நேரம் தியானிச்சு முடியனே, இது என்ன நம்ம வாயு மண்டல் நரம் மண்டலம் இருக்குல்ல, இதுல பேசியது என் நரம் மண்டலம் முழுதும் படணும். அதனோட ஜீவான்மா தியானம். அதே சமயத்தில் நாம இப்ப கண்ணில் பாக்கிறோம் இல்ல, நம்ம ஊழ்வினை என்று எக்ஸ்ரே படத்தை எப்படி ஊடுருவி செய்து எலும்புக்குள்ள ஊன் இருக்கும். இதை அனுச்சு நாம எதை பேசணும், இதன் வழி செய்ய ரெக்கார்ட் பண்ணுவோம். அப்ப அந்த எலும்பு மண்டலம் முழுதும் படணும். எலும்பு மண்டலத்துள்ள எலும்பு மண்டலத்தில் படந்து துணை நட்சத்திரத்தின் பேரலாகும். அந்த பேரலில் பெரும் அருள் சக்தி பெறும் அப்படின்னு கொஞ்ச நேரம். அப்புறம் திருப்ப என்ன செய்யுங்க, உங்க கண்ணுக்கு கொண்டாங்க, கண்ணுக்கு புற மத்தியில் கொண்டாங்க, மறுபடியும் என்ன இப்படி பலமுறை உங்களுக்கு செய்யணும். இதை ஒண்ணு உங்களுக்கு காசாப்பா நம்ம இது செய்யறதுக்கு என்ன வந்து நீங்க கொஞ்ச நாள் பழகிட்டோன்னு சொன்னாங்க. திட்டவனை எண்ண முடியுது, ஆனா அந்த அருளை பெற வேணும்னு எனக்கு எண்ணுங்க. ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய விஷ காலங்கள் எல்லாத்தையும் பல முறைகள் இதாகுது. இதை நீங்க தடுக்கணும், இதில் உழிஞ்சு உங்களுக்குள்ள சக்தி பெருக்கணுங்கிறது தான் இதை செய்யறது. இதை செய்யறதுக்கு தான் இப்ப நான் மௌன விரதம் இருக்கும்போது மாதிரி எண்ணி பாருங்க. உங்க வீட்டுல நல்ல நறுமணங்கள் வரும், அந்த அகசியம் பெற்ற பச்சளை மனங்கள் வரும். நீங்க பாலை வச்சு போட்டு இந்த மாதிரி செய்வோம், பாலில் நறுமணங்கள் வரும். ஏனென்றால் உங்களுடைய எண்ணங்கள் அங்கு குவிக்கப்படும் போது அதுவுல காந்த பல நல்லதே கவருகின்றது. ஏன்னா இதை மாதிரி சொன்னோம்னா என்ன பேர் இருந்துச்சுனாங்க, இதை சொல்லி சில பேர் வியாபாரமா ஆக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை இல்லை தப்பான வழியில இதனால இதுவரையும் நாம் வெளிப்படுத்த முடியாத நிலைகள் எப்படியோ காலம் குறுகி இருக்குது. இதை நீங்க பெற வேண்டும் அப்படிங்கிறக்காண்டி இதை வந்து இந்த ஸ்தாபனத்துல இங்க உட்கார்ந்து இதை எண்ணி யார் எடுக்கிறாங்களோ அவளுக்கு நல்ல பயன் கிடைக்கக்கூடிய நிலை. ஆனா தீமையில் வந்தாலும் நன்மை வந்து நல்ல பாதகம் போட்டு விஷத்தை போட்ட மாதிரி அவங்க ஆசை கூட்டி செல்வத்தின் அடிப்படைக்கு சென்றாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கு கெடுதல், அவங்க வார்த்தை கேட்கறவங்களுக்கும் கெடுதலாம். சொன்னவொடனே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க ஆசை ஊட்டும் போது அதே ஆசைங்க வரும். இப்படிதான் கடந்த காலங்களில் கொடுத்த உணர்வெல்லாம் கெடுத்து போட்டாங்கன்னு சொல்லிதான் இவ்வளவு நாள் அடக்கி வச்சு அவங்கவுங்களுக்கு தனித்தனி தன்மையில கிடைக்க வேண்டும் என்ற வேலையை செய்யும். அதனால இன்று குறுகிய நிலை வரும்போது காலங்கள் ரொம்ப மோசமான போறதுனால அது எப்படியும் உங்களுக்கு பெற செய்ய வேணுங்கிறதுதான் அந்த பழக்கம். இங்க வந்தவொடனே சாமி பாக்குற பதில் இங்க உட்காரும், இதே மாதிரி எண்ணுங்க, என் உடல்ல படணும், என் உடல்ல ஜீவாத்மா படம், என் உடல்ல சர்வ நோய்கள் என்னென்ன நோய்கள் இதை நீங்கக்கூடிய அந்த சக்தி பெறும், சர்வ தோஷங்கள்ல நீக்கி சக்தி பெறும், மறுபடியும் இதெல்லாம் நீங்க சக்தி பெறும், மறுபடியும் அதை கொண்டு வாங்க உட்கார்ந்து தியானம். இதே எண்ணி நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை போக்கலாம், உங்களுக்குள்ள அந்த அருளை பிறக்கலாம். இப்ப அதை பிறச்சதுக்காண்டு உங்களை எண்ணி நான் இதை தரேன். இப்ப நண்பனை நீங்க அமெரிக்காவில் இருந்தாலும் எனக்கு துரோகம் செய்தான்னா பரவாயில்லை, அதே மாதிரி நன்மை செய்தான் இருக்கலாது. இதே போல அந்த அருள் பெற வேண்டும் என்று உங்களுக்கு பதிவாக்குறேன். நான் மௌனமா இருக்கும்போது உங்களுக்குள் அது பெற வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அப்ப அந்த உணர்வின் தன்மை நீங்க ஏக்கமா இருந்தால் அப்ப கிடைக்கும், எங்கி பெறுவது. ஆகவே இதே சமயத்தில் நான் அந்த உணர்வை எடுத்தா நீங்க எதன் மேல ஆசையா இருந்தா இது நீங்க வேற ஆசை மேல நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னா இந்த உணர்வு வரும்போது உங்களுக்குள் கலக்கமாது.
என்ன சாமி நான் இவ்வளவு பண்ணி எனக்கு கலக்கமா, தாசியோட கலந்து அவர் கலக்கமா. அதனால் இதே நேரத்தில் இந்த மௌன காலங்களை இதே மாதிரி செய்யும், அது உங்களுக்கு அந்த பேரவர்களை பெறக்கூடிய தகுதி வரும். நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும், இதை நீங்கள் பெருக்கி இந்த காற்று மண்டல உள்ள தீமைகளை விரட்ட நீங்க கத்துக்கோங்க. இது பலருக்கும் அதை பெற்று விஞ்ஞான அறிவால் வரும் பேரழிவு நீங்க மாற்றுவீங்க.